ஓங்காரக்குடில் உண்மை சங்கம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய் நம, 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 ஓம் அகத்தீசாய் நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மைதான், பொய்யல்ல. மற்ற இடத்தில் எப்படியும் நடக்கலாம், உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம். அன்பர் நல்லபிரட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் ஆசான் மாணிக்கவாசர் உள்ளிய சிவபுராணத்தையும் படித்தார்கள், பாரணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் ஆசான் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை படித்தார். இந்த சங்கம் அரிய செயல் செய்து வருகிறது. எங்கே உண்மை இருக்கோ அங்கே அரிய செயல்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். உண்மை இல்லை என்றால் நற்காரியங்கள் நடக்காது. உண்மை இருந்தால் தலைவன் அங்கே இருந்து அருள் செய்வான், பொய் இருந்தால் அங்கே தலைவன் இருந்து அருள் செய்ய மாட்டான். அவன் இங்கே தலைவன் இருக்கிறான். ஆசான் ஞான பண்டிதனும் திருமல தேவரும் அகஸ்தியரும் நந்தீசரும் பெரிய பெரிய மகான்கள் இருந்து உதவி செய்கிறார்கள். நல்ல காரியம் உண்மை தூய்மையான காரியம் செய்யும்போது தான் அவர் இருந்து அருள் செய்வார். ஆகிய இன்று பேசப்பட்ட நூல்களும் வள்ளுவன் வாய்மை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். வாய்மை என்றால் உண்மை, மெய்மை என்று பொருள்படும். உண்மை பேசுதல் சாதாரண விஷயமல்ல. எங்கே உண்மை இருக்கும்? ஒன்று காமுகரிடம், காம வெறி உள்ளவரிடமும் பொருள் வெறி உள்ளவரிடமும் ஜாதி வெறி உள்ளவரிடமும் மத வெறி உள்ளவரிடமும் யான் என்று கர்வம் உள்ளவரிடமும் இந்த உண்மை இருக்க முடியாது, உண்மை பேச முடியாது. காரணம், ஏதோ ஒரு பற்று அவரை பற்றி கொள்ளும். இந்த சங்கத்தில் உண்மை இருக்கு, எதையும் கண்டு மயங்க மாட்டோம். பொருளாதாரத்தை கொண்டோ வேறு எதையும் கண்டு மயங்குவது அல்ல. எந்த குறுகிய நோக்கம் எங்களுக்கு இல்லை, இந்த சங்கத்தார்களுக்கு இல்லை. குறுகிய நோக்கம் இருக்கோ அங்கே குறுகிய நோக்கம் அல்லது சின்ன புத்தி இருந்தால் அங்கே உண்மை இருக்க முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.